ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கலர் பென்சில் ட்ராயிங் தான் பார்க்க போகிறோம். ஃபார் பிகினர்ஸ் அண்ட் கிட்ஸ்க்காக பார்க்க போகிறோம். இதில் நான் ஃபஸ்ட்டு எப்படி வரையணும்னு காமிச்சிட்டு அப்புறம் எப்படி கலர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய கலர் பென்சில் ட்ராயிங்ஸ் அண்ட் எல்லா மீடியம் ட்ராயிங்ஸும் நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் வரையும் போது ரொம்ப லைட்டாக வரைஞ்சிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் வந்து டார்க்காக வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சிட்டு நான் கடைசியாக வந்து எரேஸ் பண்ணிட்டேன். லைட்டாக அவுட்லைன் மட்டும் தெரிகிற மாதிரி நான் வந்து எரேஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். நீங்களும் நீங்கள் வரையும் போதே வந்து லைட்டாக வரைஞ்சிக்கோங்க. பாருங்க, உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி நான் வந்து எரேஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து பிளாக் வச்சு அவுட்லைன் கொடுக்கக்கூடாது. நம்ம என்ன கலர் பண்ணுறோமோ அதை வச்சு தான் நம்ம வந்து அவுட்லைன் கொடுக்கணும். பிளாக் வந்து கடைசியாக எஃபெக்ட்ஸ்க்காக நம்ம வந்து பிளாக் கலர் ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துப்போம். நான் எப்படி ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன்னு நீங்களும் பாருங்கள். நான் எப்படி கலர் பண்ணுறேன்னு பாருங்கள். நான் வந்து ஃபர்ஸ்ட்டு லைட்டாக ஃபுல்லாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் கலர் பண்ணல. நான் வந்து அவுட்லைன்லேருந்து டார்க்லேருந்து லைட்டாக கொண்டு போகிறேன். நம்ம ஸ்டோன் எக்ஸாம்பிள் வச்சு சொன்னோம்ல லாஸ்ட் வீடியோவில், அதே மாதிரி தான். லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க நான் கார்டில் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். அந்த ஃபுல்லாகவே டாப் போர்ஷனுக்கு நான் வந்து அந்த மாதிரி தான் கலர் பண்ணியிருக்கேன். டார்க்லேருந்து லைட்டாக கொண்டு போகிற மாதிரி தான் நான் கலர் பண்ணியிருக்கேன். நீங்களும் அப்படியே கலர் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்போ தான் வந்து அவுட்புட் அழகாக வரும். நம்ம கலர் பண்ணி முடிச்சுட்டு நம்ம கர்வி ஏரியாஸ்க்கு மட்டும் நான் வந்து டார்க்காக வந்து அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அந்த கர்வாக இருக்கிற ஏரியாஸில் மட்டும் டார்க்காக வந்து அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அது ஃபுல்லாக கொடுக்கல, அங்கங்கே மட்டும் கொடுத்துக்கிறேன். எப்படி கலர் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அவ்வளோதான், நம்ம கப் கேக்கோட டாப் போர்ஷன் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து சாக்கோ ஸ்டிக்குக்கு வந்து நான் கலர் பண்ணுறேன். சாக்கோ ஸ்டிக்குக்கு வந்து பேஸ் கலராக வந்து நான் சாண்டில் கலர் எடுத்து ஃபுல்லாகவே வந்து சாண்டில் கலர் வந்து கலர் பண்ணிட்டேன். இந்த கலர் முடித்தோடனே நான் ப்ரௌன் கலர் எடுத்து அந்த கலர் மாதிரியே வந்து லைட்டாக தான் நான் கலர் பண்ணுறேன். ரொம்ப அழுத்திலாம் நான் வந்து கலர் பண்ணல. லைட் ப்ரெஷர் கொடுத்து லைட் கலராக தான் பண்ணுறேன் ப்ரௌன் கலரு. அடுத்து டார்க் ப்ரௌன் எடுத்து அந்த ஸ்டிக்ஸில் வந்து நம்ம சாக்லேட் ஃப்ளேவர் தெரிகிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஏரியாக்கெலாம் வந்து நான் வந்து டார்க் கலர் ப்ரௌன் எடுத்து நான் வந்து கலர் பண்ணுறேன். திரும்ப அந்த சாண்டில் கலர் வச்சு லைட்டாக மட்டும் கலர் பண்ணிக்கிறேன்.
அடுத்து வந்து நம்ம பேஸ் அந்த கேக்கோட ஸ்ட்ரக்சருக்கு வந்து எல்லோ கலர் கொடுத்துட்டு அப்புறம் ப்ரௌன் கலர் வச்சு நான் வந்து சர்க்குலர் மோஷனில் வந்து கலர் பண்ணுறேன். சர்க்குலர்ஸம்னா ஒரு மெத்தட் பார்த்துருப்போம் லாஸ்ட் வீடியோ, போய் பார்க்காதவங்க பாருங்கள். அந்த மெத்தடில் வந்து நான் வந்து கலர் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு கேக்கோட ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு மாதிரி இருக்கும்ல, அதனால் அந்த மாதிரி நான் வந்து கலர் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம கப் கேக்கோட வந்து கப்பு வந்து பிங்க் கலர் நான் கொடுக்கலான்னு இருந்தேன், அதனால் பிங்க் கலர் வச்சு நான் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு இப்போ எப்படி கலர் பண்ணுறேன்னு பாருங்கள். டாப்பில் கலர் பண்ண மாதிரியே நம்ம வந்து டார்க்காக ஃபஸ்ட்டு அவுட்லைனுக்கு கலர் பண்ணிவிட்டு டார்க்லேருந்து லைட்டுக்கு கொண்டு போகிற மாதிரி கலர் பண்ணுறோம். நம்ம இந்த மாதிரி ஏரியாலலாம் வந்து நம்ம எப்போதுமே வந்து பிளாக் அவுட்லைன் கொடுத்து தான் வந்து இத்தனை நாள் வரைஞ்சிருப்போம், அப்படிலாம் வரையக்கூடாது. நம்ம என்ன பேஸாக கலர் கொடுக்குறோமோ அதோட டார்க் கலர் தான் வந்து யூஸ் பண்ணி நம்ம வரையணும். ஃபுல்லாக கலர் பண்ணிட்டு நான் வந்து அந்த கலர்லேயே வந்து டார்க் கலர் எடுத்து திரும்பியும் அவுட்லைன்ஸ் கொடுத்துக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கு கொடுத்த மாதிரி தான் இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கர்வ்ஸ்க்கெலாம் வந்து நான் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அடுத்து பிளாக் கலர் கலர் பென்சிலை நல்லா ஷார்ப் பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சு நான் லைட்டாக ரொம்ப லைட்டாக வந்து அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இது நமக்கு வந்து நல்ல ரியலிஸ்டிக் எஃபெக்ட் கொடுக்கும். டார்க்காக கலர் கொடுத்துடாதீங்க, ரொம்ப லைட்டாக கலர் கொடுத்துக்கோங்க. எந்தெந்த இடத்துக்கு நான் பிளாக் கலர் அவுட்லைன் கொடுக்குறேன்னு பார்த்துக்கோங்க, அதே மாதிரி நீங்களும் கலர் பண்ணுங்க. அடுத்து நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். ஒயிட் கலர் பென்சிலை வச்சு ஃபுல்லாக வந்து லைட்டாக கலர் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து ஒயிட் கலர் பென்சில் பிளெண்டிங். இது மாதிரி நிறைய டைப் ஆஃப் பிளெண்டிங்ஸ் இருக்குது. நான் ஒயிட் கலர் பென்சில் பிளெண்டிங் தான் வந்து பண்ணியிருக்கேன். நம்ம பிளெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு உள்ள மாதிரி இருக்கும், பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடு உள்ள மாதிரி இருக்கும். உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். அவ்வளோதான் நம்ம வீடியோ. இது மாதிரி நிறைய ட்ராயிங்ஸ் உங்களுக்காக போடுறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.